Hi friends, welcome back to our channel, Retriever Family. Going on zombie apocalypse. இன்னைக்கு ரிட்ரீவர்ஸ் பத்தி இல்லாம ஒரு டிஃபரெண்டா டெக்னிக்கல் வீடியோ பார்க்கலாம். நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன இஷ்யூன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ எல்லார்கிட்டயுமே மொபைல்ஸ் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் தம் ப்ரிஃபர் பண்றது ஆண்ட்ராய்டு மொபைல் தான், யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறவங்களுக்காண்டி. இனிஷியலாக ஆண்ட்ராய்டு மொபைலில் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு ஒரு ஜிமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்தியாவிலேருந்து ஒரு ஜிமெயில் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அண்ட் இந்தியன் மொபைல் நம்பர் தான் ஓடிபிக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் ஒர்க் இல்லைன்னா வேறு ஏதாவது விஷயத்துக்காண்டி இந்தியாவிலேருந்து வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கோ வேறு ஏதாவது கண்ட்ரிக்கோ போகும்போது அதே உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் அண்டு பாஸ்வேர்டை கொடுக்கும்போது கூகுள் ஒரு எரர் மெசேஜ் கொடுக்கும். Couldn't sign in. There was a problem with communicating Google server. இந்த எரர் மெசேஜை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இது ஏன் வருது, இதை ரெக்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கூகுள் செக்யூரிட்டி பர்பஸுக்காண்டி தான் இந்த எரர் மெசேஜை டிஸ்பிளே பண்ணுது. இந்தியாவில் க்ரியேட் பண்ண ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஃபாரின் கண்ட்ரியில் இருக்க யாரோ ஒருத்தங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் கூகுள் இந்த எரர் மெசேஜை டிஸ்பிளே பண்ணுது. இந்த எரர் மெசேஜை ரெக்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். அதுக்கு மூணு மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னென்னா, எல்லாருமே செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் அப்ளிகேஷன் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் ப்ளே ஸ்டோரை சர்ச் பண்ணி அதில் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கிளியர் டேட்டா அண்ட் கிளியர் கர்ச் ரெண்டுமே கொடுங்க. சேம் ப்ரொசீஜரை கூகுள் ப்ளே சர்வீசஸ்லேயும் போய் கிளியர் டேட்டா அண்ட் கிளியர் கேச் கொடுங்க. இதை கொடுத்துட்டு மொபைலில் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இஷ்யூ கிளியர் ஆயிரும். ஃபர்ஸ்ட் மெத்தட் ஒர்க் ஆகலைன்னா செகண்ட் மெத்தோடை செக் பண்ணி பார்க்கலாம். எல்லார் மொபைலுமே டேட் அண்ட் டைமுங்கிறது ஆட்டோ ஃபார்மெட்டில் தான் இருக்கும். இப்போ வேறு எதாவது கண்ட்ரிக்கு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மொபைல் அந்த கண்ட்ரிக்கு ஏற்றாப்புல டைம் அண்ட் டேட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ டேட் அண்ட் டைமை மேனுவலாக செட் பண்ணால் இந்த ப்ராப்ளம் கிளியர் ஆகும். அதுக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் டேட் அண்ட் டைம்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அதில் டேட் அண்ட் டைமை கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் அப்டேட்டட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு மேனுவலாக டேட் அண்ட் டைமை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. எகெயின் உங்களோட மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் கிளியர் ஆயிரும். தேர்ட் அண்ட் ஃபைனல் மெத்தட் என்ன அப்படின்னா, எல்லாருமே ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி கோபிஎன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இந்தியன் யூசராகிய நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிருக்கீங்க அப்படின்னா அதில் இந்தியன் சர்வரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்தியன் யூசர் இந்தியாவில் தான் இருக்கீங்க, இருந்தாலும் உங்களுக்கு இந்த எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா நீங்கள் கனடா சர்வரை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஓகே கொடுத்து உங்களோட இந்த ப்ராப்ளம் கிளியர் ஆகும். இந்த மூணு மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் பண்ணும்போது இந்த எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகிறது கிளியர் ஆகும். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இந்த மெத்தட்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.